ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து குறைந்த முதலீட்டில் உங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த முதலீடுங்க. ஒரு 2000 ரூபா இருந்தால் போதும் இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அதிக டிமாண்டில் உள்ள பிஸ்னஸும் கூட சொல்லலாம். இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய மிஷினரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன மிஷின் தான் வாங்க போகிறோங்க. ஸோ மிஷினோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500-1000 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 2000 ரூபா இருந்தால் போதும் இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் காஃபி பவுடர் மேக்கிங் பிஸ்னஸுங்க. க்ரீன் காஃபின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடரை நம்ம தயாரித்து நம்மளே வந்து நீட்டாக பேக் பண்ணி கடைகளுக்கு சேல் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த க்ரீன் காஃபி பவுடரில் வந்து ஆன்லைனில் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ ஒரு கிலோகிராம் இருக்க இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் இருக்க இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. ஸோ இதோட கிரேடை பொறுத்து இதோட ரேட்டுகளும் மாறுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு போகுதுங்க ஒரு கிலோகிராமே. ஸோ இந்த பவுடர்களை ஏன் இந்த ரேட்டுக்கு அதிகமாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் மருத்துவ பயன்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், வெயிட் லாஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக நிறைய வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட ரேட்டுகளும் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீயெல்லாம் வந்து அதிகமாக குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த க்ரீன் காஃபி பவுடரை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்களவுக்கு உடம்புக்கு நம்மளுக்கு மருத்துவ பயன்களை வந்து அதிகமாகவே இருக்குது. க்ரீன் காஃபி பவுடரை நம்ம குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஏற்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. சரி ஓகே, இந்த க்ரீன் காஃபி பவுடர் நம்ம தயாரிக்கிறதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தலாம். மெயினான ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் காஃபி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, க்ரீன் காஃபி கொட்டைகள்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டைகள் மூலமாக தான் நம்ம வந்து பவுடர் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த க்ரீன் காஃபி கொட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராமே உங்களுக்கு 155 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருது. இது நீங்கள் எங்கே வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்தியா மண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் காஃபி கொட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கிலோ 10 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அவ்வளவு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே, இதை நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ்ன்னு வந்து பார்த்தலாம். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன மிஷின் தாங்க. ஸோ இந்த காஃபி கொட்டைகளை அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் ஒன்று தேவைப்படுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்ச இந்த பவுடர்களெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஹீட் சீலிங் மிஷின் தேவைப்படுது. இந்த ரெண்டு மிஷின் தான் இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவரு வீட்லையுமே வந்து மிக்சர் கிரைண்டர் இருக்கும். அந்த மிக்சர் கிரைண்டர் மூலமாகவே நீங்கள் அரைக்க முடியும். ஸோ நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் கிடைச்சிருது. இந்த பவுச்சுகள் எல்லாம் சீலிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹீட் சீலிங் மிஷின் நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயிலே உங்களுக்கு கிடைச்சிருது. இது இந்தியா மார்ட், ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த பேக்கிங் பவுச். ஸோ இந்த பவுச்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோகிராமே 150 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். இந்தியா மார்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பவுடர்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன சைஸுக்கு தேவைப்படுதோ 200 கிராம், 500 கிராம், 1 kg என்னென்ன சைஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தந்த சைஸுக்கு இந்த பவுடர்கள் எல்லாம் நம்ம பேக் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும். இந்த க்ரீன் காஃபி பவுடர் நம்ம தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ரூபா ஆகுதுங்க ஒரு கிலோகிராமுக்கு. இந்த பவுடரை நம்ம விற்பனை செய்யக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 900 ரூபாய்க்கு மேலேயே சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் ஒரு கிலோகிராமுக்கே 500 ரூபான்னு போட்டாலே உங்களுக்கு ஒரு கிலோகிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு பக்கம் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 கிலோகிராம் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா போதும். ஸோ 3500 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் இந்த தொழில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதை நீங்கள் எங்கே சேல் பண்ண கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப், ஃபுட் ரிலேட்டடான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அடிஷனலாக இதை நீங்கள் வச்சு சேல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் சேல் பண்ண முடியும். ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்தியா மார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் இதே சேல் பண்ண முடியும். ஸோ இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FSSI சர்டிஃபிகேட் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு 2000 ரூபா இருந்த போது இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ தான் வந்து புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டாட உங்களை வந்து பார்க்குறேன். பை.